வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான விஷயம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தங்க பேசுறது அத கேக்குறது ரெண்டுமே ரொம்ப சரமமான விஷயம். ஓகே எனிவே ஹேப்பி ஆஃப்டர்நூன். ஹேப்பி ஆஃப்டர்நூன். ரொம்ப சந்தோஷங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை இப்படிப்பட்ட ஒரு லைட் மைண்டட் பீப்புளை வந்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜில் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுந்தர் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் சாரோட மனசை சொல்லணும்னா சார் போய் பரிமாறுறாரு. அப்போ அவரோட எந்த அளவுக்கு ஒரு விருந்தோம்பல் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு நினைக்கிறேங்க. ஜஸ்ட் என்னை பற்றின ஒரு ஆக்சுவலி நான் ஃபுல் டே என்னால் இருக்க முடியல. ஆல்ரெடியே சார்ட்ட சொல்லியிருந்தேன் எனக்கு ஒரு ஹாஃப் டேயில் அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, அதனால தான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்கிக்கிட்டு பேசுகிறேன், மன்னிச்சிருங்க பிரதர். மேல போ பிரதர், ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட பேர் வந்து ராஜகோபாலனுங்க. பெட் நேம் வந்து கோபி அப்படின்றது என்னோட பேர். சீரியல் ஆண்டர்ப்ரனர். ஒரு 2015க்கு அப்புறம் நம்ம கற்றுக்கிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்ற சில விஷனில் ட்ராவல் பண்ணேன். என்னோட கம்பெனி பேர் வந்து ஏடிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். சார் சொன்னபடி ஒரு பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்குனது நிறைய அந்த லாஸ்ட் 10 இயர்ஸில். சார் சொன்ன அளவுக்கான ஒரு பர்சன் நான் கண்டிப்பாக கிடையாது. சார் வந்து ரொம்ப மிகப்படுத்தி சொல்லிட்டாரு சுந்தர் சார். அதை தயவு செஞ்சு உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. நான் வந்து உங்கள் கூட இருக்கிற ஒரு பிரதர்ஸ் இல்லை வந்து உங்களோட பையனாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம், பேஸ்ட் ஆன் ஏஜ் ஃபேக்டர். ஓகே, மோர் தென் நான் வந்து ஒரு 12 பிஸ்னஸ் வெர்டிகலில் இருக்கேங்க. நான் வந்து ஒரு 2nd ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஃபாதர் வந்து டெவலப் பண்ணாங்க. ஆஃப்டர் தட் நான் ஒரு 2000ல் ஸ்கூல்ஸ் முடிச்சுட்டு வந்து பிஸ்னஸ் டேக் ஓவர் பண்ணேன். 2000ல் ஆல்மோஸ்ட் எனக்கு பிஸ்னஸ் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ். இந்த 20 இயர்ஸில் மோர் தென் ஒரு 12 பிஸ்னஸ் வெர்டிகல் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேங்க. மேஜர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி C&F. தேங்க்யூ. எஃப்எம்சிஜி C&F ஏஜென்ட்ஸ், சூப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர். இது வந்து எங்களோட ஆர்ஜின் பிஸ்னஸ்ஸுங்க. அதுலேருந்து டைவெர்ட் ஆகிட்டு ஜுவல்லரி, ஸ்கூல், ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான கல்ச்சர் பண்ணோம். ப்ளஸ் வந்து பெனிஃபிட் ஃபண்டு, வே பிரிட்ஜ், ஃபார்மா இந்த இந்த பர்டிகுலர் ஏரியாலெலாம் நம்ம இருக்கோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் வந்து கார்பரேட் யூனிஃபார்ம் அண்ட் ஸ்கூல்ஸுக்கு தேவைப்படக்கூடிய என்டையர் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு ஒரு 1 இயர் ஆச்சு. மோர் தென் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்கூல்ஸுக்கு மேலே சைன் பண்ணியிருக்கோம். அகடமிக்கை தவிர அவங்களுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட் தேவைப்படுதோ அது நம்ம கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட்ஸ். தமிழ் பீப்புள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே வந்து நம்ம கனெக்ட் பண்ணணுன்ற ஆர்ஜினில் கனெக்ட் பண்ணோம். இந்தியாவிலேருந்து என்ன வேணும் அப்படின்னாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானில் பண்ணிகிட்டு இருக்கோம். மோர் தென் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ மட்டும் ஒரு 20 crore கிட்டத்தட்ட நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க. ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது ஒன்று. இதுக்கு ஆக்சுவலி எவாலுவேட் எப்பயுமே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் வந்து ஒரு 100% ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஜென்ரல் தியரியாக இருந்துச்சு. பட் அதிலிருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நம்ம வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 mark தான் போடலாங்க. ஏன்னா ஒரு 100% அச்சீவ் பண்ண ஒரு ஆண்டர்ப்ரனராக 100% நாங்கள் இல்லை. இந்த என்டையர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஒரு பாஸ் மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். NEP அப்படின்னு ஒன்று எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இப்போ வந்திருக்கிறது வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஒருத்தவங்க எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்களோட விஷயங்களையும் நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். இதில் லாஸ்ட்டாக ஒன்று டெலிவரி ஆப் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த டெலிவரி ஆப் அப்படின்றதுக்கான மூல காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதோட பெருமை வந்து சுந்தர் சாருக்கு தான் சேரும். ஒரு கோவிட் முடிஞ்சிட்டு கோவிட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பீரியடில் வந்து நானும் சாரும் ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். நிறையா சேர்ந்து பயணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் சார் என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ 2-3 கூகுள் பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு செமினார் சார் அட்டன் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து ஃபுட்ஃபால்னு பேசிகிட்டு இருக்கோம். இனி வந்து ஃபுட்ஃபால்னு ஒன்று கிடையாது, இனிமேட்டு வந்து ஃபிங்கர் ஃபால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்குது. அப்போ அதை நோக்கி நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். வித்தின் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஏப்ரல் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒரு டிசைன் பண்ணவங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கில் டிசைன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்தாச்சுங்க. அந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டு டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவரி ஆப்பு. இது வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுக்கு மேட்ச் பண்ணுறது. பட் ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் என்னென்னலாம் மைனஸ் பாயிண்டோ இல்லை அந்த அதில் எந்தெந்த ஏரியாலெல்லாம் அதில் ப்ராப்ளம் இருக்கோ அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு ஸ்டோர் டு டோர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோங்க. இதுதான் அந்த ஆப்பு. ஆல்மோஸ்ட் வெற்றிகரமாக லான்ச் பண்ணி இது வரைக்கும் ஒரு 10,000 கஸ்டமர் ஓவரால் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. more than 3 towns ला वंदे नम्मा process पनी ट्रुकों इधर वंदे franchisee मॉड्यूल ला नम्मा entire विषयंगलु कोण्टु पोरों इधर इधर आ business मॉड्यूल ना उंगलु सोल रंगे इधर नमक इंदर लोग के use आ रखूं अपने पाती ना इधर major focus पाती ना 2-tier 3-tier town ला ना नम्मलोड़ा focus पन रोंगे आदो Swiggy Zomato इंगे इल्लियो अंगे इल्ला आदे यादतला वंदे नम्मा इंदर product वंदे launch पन रों food grocery fruits vegetable meat dairy ஈவன் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டோருக்குள்ள போன ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதை நீங்க அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் டவுன் இருக்கிற டவுன்ல தெரியும் இது போக பிக் அப் அண்ட் டிராப் டெலிவரியும் அதுல அசைன் பண்ணிருக்கோம் இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி சர்வீஸ் இருக்கு பட் அந்த மாதிரி இல்லாம ஒரு பார்சலை ஒரு இடத்துல இருந்து பிக் அப் பண்ணி இன்னொரு இடத்துல கொடுக்கணும்னாலும் இதுலயே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம் இது ஒரு பிசினஸ் மாடியூல் பாத்தீங்கன்னா அட்மின் ஒன்னு பிரான்சைசி வெண்டர் ரைடர் கஸ்டமர் இந்த 4 பேனல் தான் மேஜர் கான்செப்ட்ங்க இது வந்து இந்த 2-tier 3-tierல வந்து இந்த பிசினஸ் மாடியூல்ல கொண்டு வரோம் இந்த பிசினஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 பிசினஸ் வெண்டரை நம்ம ஒரு சின்ன ஊர்ல சேக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஜெயங்கொண்டம் இல்ல வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்கள் மெயின் டவுனை தவிர மினிமம் ஒரு இன்டர்நெட் யூசேஜ் வந்து ஒரு 50000 கஸ்டமர் இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஆப் லான்ச் பண்ணிருக்கோம் 50 பிசினஸ் வெண்டர் இதல இன்க்ளூட் பண்ணனும் 5000 கஸ்டமர் அந்த இடத்துல ஆப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட பிசினஸ் மாடியூல் சக்சஸ் மாடியூல்ங்க ஒரு 500 கஸ்டமர் வந்து ஹை வேல்யூ கஸ்டமர் அது எப்படின்னா நமக்கு தெரிஞ்சு இப்போ இது ஒரு பிரான்சைசி எடுக்கறாங்க அப்படினா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வேண்டியவங்களோ நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அவங்களால ஒரு 50 கடைகளை சேக்க முடியும் பிளஸ் வந்து ஒரு 5000 கஸ்டமரை வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியும் ஒரு 500 ஹை எண்ட் கஸ்டமர் 10000 ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய கஸ்டமர் கொண்டு வந்தாங்கன்னா போதுங்க இது ஃபியூச்சர் மாடியூல்ல வந்து मंथலி 200 ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் மாடியூல்ல கொண்டு வரோம் அப்பதான் அது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் கிடைக்கும் ஒரு கஸ்டமரா நீங்க ஃபீல் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா 200 ரூபாய் மட்டும் நீங்க பே பண்ணுங்க உங்களுக்காக 15 நிமிஷத்துல உங்க டவுன்ல டெலிவரி கொடுக்கிறதுக்கு வேலைக்கு ஆள் இல்லாம ஒரு பையன் ரோட்ல நிக்கிறார் ஒரு 50 கஸ்டமருக்கு வந்து ஒரு மேன் பவர் அப்படிங்கற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணீங்கன்னா உங்களோட மேன் பவர் காஸ்ட் வந்து டோட்டலா கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துற மாதிரி வந்துரும் பிசினஸ் மாடியூல் பாத்தீங்கன்னா 500 கஸ்டமர் வந்து 10000 ரூபாய் வேல்யூ வந்தாங்கனாலே within 2 monthsல வந்து 50 லட்சம் ரூபாய் பிசினஸ் மாடியூல் வந்துரும் average 7% எடுத்துக்கிட்டீங்கனாலே 3.5 lakhs அவங்களோட பிசினஸ் மாடியூல் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டர்பிரனர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு பிசினஸ் பண்ணனும் நினைச்சாங்கன்னா இல்ல இதை எப்படி ப்ராசஸ் பண்ணனும் நினைச்சாங்கன்னா இந்த ஸ்டோர் டு டோர் மூலமா அவங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 50-50 வர்க் பண்றோம் பொதுவா ஒரு பிரான்சைஸினா ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க அதுக்கு அப்புறம் அதுல வந்து பிளஸ் ஆர் மைனஸ் அத டிசைனை மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க பட் நம்ம பண்றது அப்படினு கேட்டிங்கனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவா இருந்தாலும் ஈக்குவல் ஷேரிங் நம்ம வர்க் பண்ற மாதிரி இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5 lakhs இருந்தா போதும் அந்த ஊர்ல வந்து இத வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சிரலாம் அத லான்ச் பண்ணிரலாம் பட் இந்த 5 lakhsங்கிறது வந்து பிரான்சைஸ் E2O இந்த மாதிரி எதுவுமே வாங்கிக்கல ஏனா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 months struggle ஆகும் அப்படிங்கிறதுனால அதையும் அந்த லாஸையும் வர்க் பண்ணி தான் ஒரு 5 lakhs இனிஷியல்ல வேணும்னு சொல்றோம் ROI பாத்தீங்கன்னா 100% within 1 yearல எடுக்க முடியும் இது ப்ரூவன் மெத்தட்ங்க ஆக உங்களுக்கு இதுல நம்மளோட ப்ராடக்ட் இங்க இருக்க கூடிய ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்னா இத ஒரு விஷனா வர்க் பண்ணி ஒரு டீம் வர்க் பண்ணிட்டு இருக்கோம் அட்லீஸ்ட் என்னோட விஷன் வந்து நெக்ஸ்ட் ஒரு அடுத்த ஏப்ரல்க்குள்ளார மினிமம் தமிழ்நாட்டுல வந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து ஒரு 8 லட்சம் கஸ்டமர்ட்ட வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிடும் அப்படி நினைக்கிறோம் சின்ன சின்ன டவுன்ல இப்ப அந்த ஆப்ல வந்து எப்படி நம்ம மத்த அமேசான் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ற மாதிரி இந்த 500 பேர் இருக்காங்கல ஹை வேல்யூ கஸ்டமர் அவங்க கிட்ட வந்து நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து ஈஸியா கொண்டு போய் விசிபிலிட்டி கொடுத்துறலாம் சேல் பண்ண முடியும் within 24 hours ல டெலிவரி கொடுக்கலாம் இதான் இதோட பிசினஸ் மாடியூல்ங்க இதுல மேபி இங்க இருக்கிற இந்த என்டர்பிரனருக்கு இமிடியேட்டா இது process இருக்காது பட் எந்த காரணத்தை கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணனும் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இத கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க தம்பி மூவால அடுத்துமா நெக்ஸ்ட் ஒரு எல்லாருக்குமே ஒரு Oil Craft மாஸ்க் ஒன்னு கொடுத்திருந்தோம் நான் வந்து एक्चुअली Oil Craft ஓட நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ங்க கார்ப்பரேட் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் more than Oil Craftல ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் மாஸ்க் வந்தது more than நிறைய कंट्रीக்கு வந்து இத எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து மாஸ்க் மார்க்கெட் ரொம்ப worst ஆயிடுச்சு நீங்க இன்டர்நேஷனல்ல வேற யாருக்காவது இந்த பிராண்ட் வேற எப்படி இனி வந்து ஒரு பேக் அக்சஸரீஸ் அந்த மாதிரி தான் இந்த Oil Craftங்கற ஒரு பிராண்ட்ங்க நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு இது தொடர்பா என்ன ஒரு சப்ளை செயின் வேணும்னாலும் என்கிட்ட சொன்னீங்கன்னா டைரக்ட் பண்ணலாம் ஒரு பெரிய business மாடியூல் இதுல கண்டிப்பா இருக்குங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்கூல் பண்றோம் இது வந்து ஒரு என்னோட இதுல வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்டா பண்றோங்க எஜுகேஷனை தவிர லைஃப் லேர்னிங் ப்ராஜெக்ட்டா இத வர்க் பண்றோம் ஒரு 1000 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க within ஒரு 10 இயர்ஸ்ல வந்து எங்களோட ஸ்டூடண்ட் வந்து நம்ம பிரசிடென்ட் கையால அவார்ட் வாங்கி இருக்காங்க யங் சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பயோபிளாஸ்டிக் கன்வர்ஷன் ப்ராஜெக்ட் வந்து வித்தின் 8 ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி நம்ம இங்க ஸ்டேட்ல இருக்கிற கவர்னர் கிட்ட போய் அந்த ப்ராஜெக்ட்ட பண்ணி அந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப கவர்மெண்ட்ல கொடுத்து அதை எப்படி வே ஃபார்வர்ட் எடுத்துட்டு போலாம் அப்படினு பண்ணிட்டு இருக்காங்க. இனோவேஷன் இன் எஜுகேஷன் அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் அவார்ட் பண்ணிருக்காங்க. மேபி உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது ஸ்கூல்ஸ்ல இல்ல வந்து இந்த காலேजेसல வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போணும் அப்படினு சொன்னா கண்டிப்பா எங்க டீமால கொடுக்க முடியும். இஸ் நாட் எந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸும் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை சுந்தர் சார் மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கற ஒரே ஒரு எண்ணம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸோ இல்ல வந்து நீங்க ஏதாவது ஸ்கூல் பண்ணணும் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி எது நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் எப்ப வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாங்க. நெக்ஸ்ட் ஒரு ஜுவல்லரி இருக்குங்க. இது வந்து ATS ஸ்வர்ணமாளிகைங்கிற நேம்ல இருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து டனிஷ்க்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோல்ட் பிளஸ் டனிஷ்க் இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி ஒரு 4-5 டவுன்ல பண்ணிட்டு இருந்தோம். ஆஃப்டர் இப்போ கோல்ட் பிளஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்வர்ணமாளிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ஜுவல்லரி ஒன்று நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யாருக்காவது லைஃப்ல ட்ரீம் பண்ணி ஜுவல்லரி பண்ணணும் இல்லை அதுக்கான நாலேஜ் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் யார் வேணாலும் என்ன தொடர்பு கொள்ளலாம். டோட்டல் ஃப்ரேம் டே ஒன் ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறதுலேருந்து கஸ்டமர்கிட்ட எப்படி சேல் பண்ணுறதுலேருந்து வரைக்கும் ப்ளூ பிரிண்ட் எங்ககிட்ட இருக்குது. யாருக்காவது ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அதை ROI தெரியணும் அப்படின்னாலும் 100% சொல்லுங்கள். அதுமாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஹோல்சேலில் வேஸ்டேஜ் மேக்கிங் லாஸ் இல்லாமல் மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்த்து பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் செப்டம்பருக்கும் இந்த இயர் செப்டம்பருக்கும் கோல்டு ரேட்டோட க்ரோத் பார்த்தீங்கன்னா 48% இருக்குங்க. ரைட், அப்போது உங்களுக்கு எந்த ஜுவல்லரி ரிலேட்டடான டவுட்ஸ், ஜுவல்லரியில் பையிங்கில் எந்த ஒரு இஷ்யூ, ரேட் ட்ரெண்ட் எதுவாக இருந்தாலும் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அதுக்கான என்னால் முடிஞ்ச கருத்துக்களை செய்கிறேங்க. லாஸ்ட் சார் நானும் சேர்ந்து நிறைய நாள் பயணித்தோங்க. அதில் ஒரு 2015 வரைக்கும் வேறு மாதிரி ஒரு லைஃப் ட்ராவல் பண்ணேங்க. வெறும் பிஸ்னஸை பார்த்து காசு பார்த்துட்டா பெரிய ஆள். 2000ல நான் பிஸ்னஸ் வரும்போது என்னோட டார்கெட் என்னவா இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 25,000 ரூபாய் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து உள்ளே வச்சிடணும். என்னோட நெட் ப்ராஃபிட் வந்து 25,000 ரூபாய் இருந்ததுன்னா லைஃப்பில் நம்ம பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி வெவ்வேறு நோக்கங்களுக்கு பயணித்து திரும்பி பார்க்கும்போது லைஃப்பில் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். நிறையா ஃபெயிலியர்ஸை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறதுன்னு ஸ்ட்ரகிள் பண்ணோம். அப்போ 2015க்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு சேஞ்சிங் கிடச்சிது. யூத் பவர் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணேன். இதோட மேஜர் மோட்டோ என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் காலையில் கூட இதயம் முத்து சார் சொல்லும் போது சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட ஒரு ஸ்பார்க்குக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு மனிதர் வந்து ஒரு பாராட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது. ஒரு 5 வருஷமாக நம்ம பண்ண உழைப்பு கிடச்சிதுன்னு என்னோட மேஜர் அஜெண்டா வந்து எம்ப்ளாயியை ஓனர் ஆக்கணுங்க. E2O E2E இதுதான் இதுக்கான முயற்சிகளை கடந்த 5 வருட காலங்களாக ஆஃப்லைனில் நிறையா பண்ணோம். இப்போ ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வேறு மாதிரி டிசைன் பண்ணி சுந்தர் சாரோடைய பெரிய சப்போர்ட்டில் சார் நிறைய பேர் டீமை கொண்டு வந்தாங்க. சார் எப்பயுமே உங்களுக்கு சொன்னாங்களே அவங்களே கூப்பிட்டு நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த யூத் பவரில் வந்து சார் வந்து அவங்களே வாலண்டியராக வந்து அடுத்த பிஸ்னஸ் லெவலுக்கு உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த E2E அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணுறவங்க. ரொம்ப டைனமிக். இப்போ நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2015 வரைக்கும் நமக்கு என்ன மென்டர்ஷிப்னா என்னன்னு தெரில, பிஸ்னஸில் ப்ராஃபிட்னா என்னன்னு தெரில. இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. நேட்டிவ் லீட் மாதிரி நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன் B2B Sன்னு சொல்லிட்டு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. பட் இவங்க எல்லாருமே எப்படின்னா ஒரு லெவல் பிஸ்னஸ் பண்ணவங்க இதை பண்ணுறது வேற. ஒரு பிஸ்னஸ் ஐடியாவே இல்லாமல் இல்லை வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு 10 வருஷமாக ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க, அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ணணும்னு தான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு நிச்சயமாக யாராவது லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு எங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராமில் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். நிறைய மென்டார்ஸ் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஃபீல்டில் இருக்கிறோம். இன்றைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் பார்த்ததெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு லைஃப்பை நீங்கள் பார்த்துருக்கலாம். பட் 1000 தோல்விகள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. பல பிராண்டு பல விஷயங்களை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கோம். அந்த ஃபெயிலியர் இன்னொருத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரே கருத்தாக்கத்தில் தான் இந்த யூத் பவர்ன்ற ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்னோட விஷன் அதிலே இருக்கும். 1 ட்ரில்லியன் கனவு. சுரேஷ் அம்மந்தமூர்த்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ் த லெஜண்ட், இஸ் த ஒன் ஆஃப் அவர் மென்டர். ரொம்ப க்ளோஸா நான் அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸா டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ கூட ரீசெண்டா முடிஞ்சதுன்னா பாருங்க, பிகின் நோட்ஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. சாரோட இன்டர்வியூ சுரேஷ் சம்பந்தம்னு மேபி நானும் குரூப்ல முடிஞ்சா ஷேர் பண்றேங்க. நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ பெரிய வைப்ரண்ட் அப்படின்றத வந்து மேபி நேட்டிவ் லீட் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை ஃபர்னிச்சர் கிளஸ்டர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரோத் ரேட் கிடைக்குங்க. அந்த மாதிரியான விஷயங்களோட நீங்கள் கனெக்ட் ஆகுங்க. உங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு மென்டரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு சுந்தர் சார் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன். எப்படி சொல்லலாம்னா அந்த டெஸ்டிமோனியல் மாதிரி நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். சுந்தர் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன் சுந்தர் சாரை இந்த பாடி வெயிட்டுக்கெலாம் போடுவாங்கள்ல இப்படி ஒரு போட்டோ அப்படி ஒரு போட்டோ போடுற மாதிரி என்னோட பிசினஸ் மாடிவல வந்து நான் சுந்தர் சார் கூட டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆஃப்டர் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட மாடிவல் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கறத என்னையே நீங்க ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இதுல பணம் ஒரு பொருட்டு இல்லை, ஏன்னா பணத்தை நம்பி மட்டும் நான் சார்ட்ட கூட சொன்னோம் நாங்கள்லாம் கான்ட்ரிபியூட் பண்றோம் சார், ஏதாவது இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு ஒரு சார்ஜ் கலெக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஸ்பான்சர் பண்றோம்னு சொன்னோம். இல்லை, நான் முழுமையா இதை நான் பண்றேன் அப்படின்னு இப்பயும் ஒத்த காலில் பிடிவாதமா சார் தான் பண்ணியிருக்காரு. பட் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் யாருக்குமே கிடைக்காதுங்க. சிங்கிள் பாயிண்ட் அக்சஸ், கனெக்டிங் பீப்புள், எவ்வளோ பெரிய ஆளையும் ஈஸியாக சாரால தொடர்பு கொள்ள முடியும். அதை தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தம்பியாவோ இல்லை வந்து உங்கள் பையனாவோ நினச்சிக்கங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கா, ஒரு ப்ராசஸ் இருக்கா, ஒரே ஒரு கால் பண்ணுங்க. உடனே ஃபோன் மட்டும்தான் எடுக்க மாட்டோம், பட் எப்படி இருந்தாலும் ஒரு நாளில் இல்லை 2 நாளுக்குள்ளார உங்களுக்கு ஃபோன் அடிச்சிடுவேன். பட் 100% உங்களோட டவுட்டை கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஒரு வே ஃபார்வர்ட் போங்க. ஏன்னா இதெல்லாம் பார்க்காம தான் நிறைய ஃபெயிலியரை வந்து நிறைய சந்திச்சிருக்கோம். அது ஒரு ஆண்டர்ப்ரனராக நம்ம வந்து ரொம்ப வழிகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னைக்கு பேசும்போது பேசிடலாம் 500 கோடி 100 கோடி பண்ணிடுறது ஈஸி, பணம் கரெக்டாக இருக்குது, இது எல்லாமே வார்த்தைகளில் கண்டிப்பாக சொல்லிடலாங்க. பட் எக்ஸிக்யூஷன் பாயிண்ட்டுன்னு வரும்போது ஒரு கிளியர் பிளான், ஸ்ட்ராட்டஜி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட்டு கேட்டு டிசிஷன் வந்து நீங்கள் எடுங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் ஒவ்வொரு மென்டார் இருந்தாங்கனாலும் அவங்கக்கிட்ட ஒரு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கோம்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தா சார் சொன்ன மாதிரி தான் நான் இருக்கேன், நீங்கள் எதுவும் ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு பெரிய இஷ்யூங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு பர்டிகுலர் மென்டாருக்கு ஃபோன் அடித்து பேசுகிறேன், நீ நேரில் வா அப்படின்னு சொன்னார். 1 hour உட்கார வச்சார், பேசினார், அதை ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாரு. அந்த நம்ம முத்துசாரும் சொல்லுவார், முத்துசாரோட பெரிய பிரச்சனை எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இப்படி ஒரு பிராண்ட் டெவலப் ஆச்சு இதயம் நல்லெண்ணெய்னு கேட்டிங்கன்னா, சேல் டாக்ஸ் ரைடு வந்து 1 கோடி ரூபா ஃபைன் போட்டாங்க, ரைட்டா? அந்த 1 கோடி ரூபா ஃபைன் கட்டுறதுக்காக தான் கம்பெனியை டெவலப் பண்ணது தான் இன்னைக்கு இத்தனை 1000 கோடியாக இருக்குது. அதனால் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் பாசிட்டிவாக எடுத்துங்க. நிச்சயமாக இந்த கருத்து ஏதாவது ஒரு விதத்தில் என்னைக்காவது உங்களுக்கு பயன் இருக்கும். என்னோட நம்பர் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன், நான் நம்ம குரூப்லேயுமே ஷேர் பண்ணுறேன். எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள், என்ன சப்போர்ட் வேணாலும் பண்ணுங்கள். இந்த E2O E2E அப்படின்றத மிகப்பெரிய சக்ஸஸ் ஆக்கணும்னு இருக்கும். ஃபியூச்சரில் CEO மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதா இருக்கும், நானும் சுந்தர் சாரும் சேர்ந்து. அது பேசிக்காக என்னென்னா ஒரு நல்ல மைண்ட் செட் வரணுன்றதுனால. ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ. Thanks Gopi for your wonderful presentation. Sorry, Gopi வந்து இந்த குரூப்புக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்க. உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து பேக் பண்ணி அவருக்கு எவ்வளோ கேட்குறாரு அனுப்பிச்சி விட்ருங்க, அவர் எடுத்து கொடுத்துருவாரு. விற்கிறது அவர் பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது, சரிங்களா? சில பேர்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இது எடுத்துக்கணும், தீபா ஷூட் பேக் அண்ட் சென்ட் எடுக்கிறார் சார் அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி விற்கிறது அவர் பிரச்சனை, பணம் வந்துடும் நான் கேரண்டி, கவலைப்படாதீங்க, பணம் வந்துடும் உங்களுக்கு நான் கேரண்டி. ஸோ அவருடைய இந்த ஸ்டோர் டு டோர் டெலிவரி வந்து ஒரு ஒரு ஸ்பார்க்கில் எடுத்த விஷயங்க, ஒரு ஒரு டிஸ்கஷன்ல எடுத்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டா வந்து நிக்குது. தமிழ்நாடு ஃபுல்லா கொடுக்க ரெடியா இருக்காரு. உங்க ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ ப்ளீஸ் சென்ட் இட் அக்ராஸ். ஐ வில் ரிக்வெஸ்ட் ஹிம் டு செல் ஆல் ஹிஸ் ப்ராடக்ட் ஆன்லைன் அண்ட் கிவ் தி மணி டு யூ, டோன்ட் வரி. ஓகே, 2வது நிறைய தோல்விகள் இருக்குங்க விட்டு சாதாரண வரல. ஒரு 1000 கோடி பண்ணக்கூடிய ஒரு வியாபாரம் வந்துட்டுனா நிறைய தோல்விகள் இருக்குது. நான் வந்து கோபியை வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு செஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் ஒன் ஹேவ் டு சி, அதான் வெரி இம்பார்ட்டன்ட், கரெக்டுங்களா? அதாவது உத வாங்கி மேலே வந்தவர் தான் அந்த வழிகள் தெரியும், கரெக்டா ராதாகிருஷ்ணன்? அதில் அந்த உத வாங்கினது எங்கே வாங்கினாரு, எப்படிலாம் ஏமாற்றப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை மட்டும் பேச சொல்லியிருக்கேன் இந்த குரூப்ல. தட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, கரெக்ட்? அந்த விஷயங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு மீட்டிங்ல கோபி வில் டேக் a 2-hour session so that we will also learn from his mistakes so that we can build our business. Okay, thank you so much கோபி for a wonderful opportunity. நானும் கோபி வந்து திரும்ப ஒரு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம். We will create micro entrepreneur. We will create lot of people who want to have a dream. அதாவது எம்ப்ளாயி இருந்து E2E அப்படின்றது எங்களோட கான்செப்டுங்க, என்னோட கான்செப்ட், கோபியோட கான்செப்டுங்க. We will create not only for தமிழ்நாடுங்க, we are going ahead of தமிழ்நாடு. எங்களோட ப்ரோக்ராம் வரும்போது நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரியில நிறைய பேர் வராங்க. இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், கோபி வந்து இந்த ப்ரோக்ராம் 99 ரூபாய்க்கு பண்ணிட்டு இருந்தார், சரிங்களா? நான் தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஏற்றினேன், மரியாதை எல்லாம் போச்சுங்க. நான் ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தேன், நிறைய ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தேன், மரியாதை எல்லாம் போச்சுன்னு 499. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிட்டாரு, இந்த ப்ரோக்ராம் யாராவது பிடிக்கலன்னா இதுக்கு 50,000 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லை அப்படின்னா இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுறேன்ட்டார், ஒருத்தர் கூட வரல. அண்ட் நிறைய பேருங்க இப்போ கூட மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த யூடியூப் ப்ரோக்ராம் எனக்கு ஸ்பார்க் அடிச்சு சார், என்னால் ஐ எம் கோயிங் டு பிகம் என்டர் பண்ண சொல்லிட்டு. அந்த ஒரு ஸ்பார்க் அடிக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு வேலையை மட்டும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், வேற எந்த வேலையும் செய்யல. ஸ்பார்க் அடிச்சுங்களேன், அப்புறம் வந்து அவங்க என்டர் பண்ண தேடுதல் வந்து ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சிடும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் வந்துடும். தட்ஸ் வாட் நானும் கோபியும் சொல்கிறோம். ஸோ உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் நாளைக்கு போனோடனே ஏடிஎஸோட டீட்டெயில்ஸ் வந்து நானே அனுப்பிச்சிடுறேன். எல்லாம் பேக் பண்ணுங்கள், அங்கே அனுப்பிச்சி விட்ருங்க. என்ன சார், ஃபுட்டீஸ் தான் வந்து பெரிய ஒரு கண்டெய்னர் அனுப்பிச்சி விட்ருங்க சார். விற்கலைன்னா அப்புறம் அவர் உண்டுலன்னு பண்ணிடும், அது அவர் பிரச்சனை. கரெக்டா? நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க ஸ்டோர் டு டோர். நீங்கள் என்ன இருக்கீங்க, அவன் என்னவா இருக்கீங்க? ஆமாம், ரைட்டா? நீங்கள் தான் விற்று கொடுக்கணும். எல்லா ப்ராடக்ட் எல்லாம் வந்துடும். இந்த அப்பளம்லாம் டன் கணக்கில் வந்துடும். அண்ணே டன் கணக்கு அனுப்பிச்சுனேன், விற்கலன்னு வைங்களேன், உண்டுல ஆக்கி விட்ருவோம். நம்ம உங்களை ஐடியா கொடுத்தாச்சு, அது காசு கொடுக்கல அவர், அது வேறு விஷயம். கரெக்டா? ஐடியா கொடுத்தாச்சு, விற்க சொல்லியாச்சு, காசு கொடுக்கல. இப்போ இதுதானே பண்ணணும். அவர் நிறைய பண்ணட்டும். நான் வேறு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவரோட. யாருக்கிறப்ப ஆக்கி கொடுக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணுறோம்? நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் ப்ராடக்ட்லாம் கொடுங்க, அவங்க கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணட்டும். வில் பை த ஏர்கிராஃப்ட். இஸ் ஓகே? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. Thank you, Mr. Gopi. That was very useful as well as interesting.